நிகழ்ச்சிக்கு தலைப்பு மாணவர் மாணவிகளின் வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் பெரிதும் துணையாக இருப்பது யார்? அதான் கேள்வி. பெற்றோர்கள் பலமா பலவீனமா? ஆசிரியர்கள் பலமா பலவீனமா? கல்வி முறை பலமா பலவீனமா? அதுக்கடுத்தது அரசாங்கம், அது பலமா பலவீனமா? தகவல் தொடர்பு சாதனம், அது பலமா பலவீனமா? இதுல இவங்கெல்லாம் பேச வந்திருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வேலைக்கு போவாங்க, காலையில ஆனதும் எங்களை அவசர அவசரமா எழுப்பி எங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க, சாயங்காலம் ஆனதும் டயர்ட்னு ரெஸ்ட் எடுப்பாங்க, எங்க கூட நேரமே செலவழிக்க மாட்டாங்க. ஏப்பா ஏமா எங்க கூட நேரமே செலவழிக்க மாட்டீங்கன்னு கேட்டா, உனக்காக தான்டா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் போனை வாங்கி தந்துருவாங்க. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன விளாடுறோம், யார் கூட பேசுகிறோம், படிக்கிறோமா இல்லையாங்கிறத கூட பார்க்கறதில்ல. அதனால தாங்க சமீபத்தில் கூட நிறைய மாணவர்கள் ப்ளூ வேல் கேமால் இறந்து போனாங்க. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள் எங்கள் கூட இருந்து, நல்லது இது கெட்டது இது, நாங்கள் ஒரு தோல்வி வந்துச்சுன்னா உன்னால் முடியும், நீயும் சாதிப்பனைங்களை சாதிக்க வைக்கிறாங்களே, அவங்க தாங்க எங்களுக்கு பலம். பெத்தவங்க பசங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கான்டாக்ட் பண்ணதானே தவிர ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறது கிடையாது, புக்கை டவுன்லோட் பண்ணதானே தவிர ப்ளூ வேல் கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்காண்டி கிடையாது, மிஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாதுக்காண்டி தவிர, மிஸ்ஸுக்காலுக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாதுக்காண்டி தான். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் தான், அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்துச்சு, அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தோடனே அவங்க அப்பா மாப்பிள்ளை தேடினாங்க, கடைசியா அவங்க ஊர்ல இருந்த ஒரு முட்டாளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க. அந்த முட்டாளுக்கு அந்த சொத்தை செலவழிக்க தெரியாம அவ்வளோத்தையும் அழிச்சு கடைசியில தானும் இறந்து போனான். வாழ வேண்டிய வயசுல அந்த இளம் பெண்ணும் ரெண்டு குழந்தைங்களும் அனாதை ஆயிட்டாங்க. அந்த இளம் பெண் வேற யாரும் இல்ல, நம்ம தமிழ்நாடு. அந்த இரு பிள்ளைங்க வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தமிழக மக்கள். அந்த முட்டாள் வேற யாரும் இல்ல, அரசியல்வாதி. ஒரு நல்ல அப்பாவா இருந்தா ஊர் ஃபுல்லா தேடி நல்ல மாப்பிள்ள பொண்ணுக்கு பார்த்து வைப்பாங்க, அது அப்பாவோட கடமை அது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு நல்லா நல்லா பாத்துக்கிடுவானா, நம்ம நாட்டை நல்லா பாத்துக்கிடுவானான்னு நம்ம அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கும். காசுக்காகவும் பிரியாணிக்காகவும் தான் நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தா தமிழ்நாடு விதவையா தான் ஆகும். உனக்குள்ளதே நீ தான் படிக்கணும், என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிடுவாங்க.
எங்க அப்பாட்ட போய் கேட்டேனா உன்னை எதுக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் இதெல்லாம் ஸ்கூல்லயே கேட்டு வர மாட்டியான்னு சொல்வாங்க அதே இது எங்க ஆசிரியர்கள்ட்ட கேட்டேனா ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை சொல்லி தந்து நான் ஏன் எதற்கு நான் 1008 கேள்வி கேட்டாலும் அத்தனைக்கும் பதில சொல்லி என்ன அறிவாளியா மாத்துறாங்கல அதாங்க ஆசிரியர்கள் நான் 8th படிக்கும் போது திருவனந்தபுரத்துக்கு டூர் போயிருந்தோம் அப்போ தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட நேரம் நாங்களும் ரொம்ப பதறி போனோம் வீட்டில இருந்து அப்பா அம்மாலாம் ஃபோன் பண்ணி என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க நாங்க அங்கிருந்த நாங்க எப்படிடா நீங்க வீட்டுக்கு போக போறோம் பத்திரமா போவோமா இல்லையாங்கிறது கூட தெரியாம ரொம்ப அழுதோங்க அப்ப எங்க ஆசிரியர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க எங்க பேரண்ட்ஸ்க்கும் சமாதானம் படுத்திட்டு அங்க அழுதுட்டு இருந்த எங்களையும் ஆறுதல் படுத்திட்டு அந்த கலவரத்துக்கு மத்தியிலையும் எந்த அசம்பாவிதமும் இல்லாம கூட்டிட்டு வந்தாங்களே அதாங்க ஆசிரியர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜவ்வாது மலைன்னு ஒரு மலை இருக்கு அங்க பெருங்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல உள்ள ஒரு பள்ளியில 80 மாணவர்கள் இருக்காங்க ரெண்டே ரெண்டு ஆசிரியர்கள் தான் அது வந்து ஒரு மலைப்பகுதி நம்ம கீழே இருந்து மேலே போனோம்னா நமக்கு இடம் தர மாட்டாங்க ஸோ அந்த ரெண்டு ஆசிரியர்களுமே கீழே இருந்து மேலே போய் அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க அதில் ஒரு ஆசிரியருக்கு பஸ்ல போனா பைக்ல போனா ரொம்ப தலை சுத்தும் தலை சுத்துனா முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது ஸோ அவங்க தன்னோட சம்பளத்துல பாதியே வாடகை கார் வச்சுட்டு போறாங்க அங்க போய் மேலே பார்த்தா அத்தனை பிள்ளைங்களும் வைக்காட்டுக்கு போயிருவாங்க அத்தனை பேரையும் திரும்பையும் போய் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல வச்சு சொல்லி கொடுக்கணும் இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியும் ஆனா அந்த மாணவர்களுக்கு 4 திருப்பு சொல்லணும் அப்பதான் புரியும் அப்படி சொல்லி கொடுத்து தமிழ் மீடியமா இருந்த அரசு பள்ளிய இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியமா மாத்திட்டு வராங்க எனக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு அது மாதிரி உங்க எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை ஒழுங்கா ட்ரெஸ் கிடையாது ஸோ தன்னோட மிச்ச சம்பளத்துல அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பென்னு பென்சிலு பேனா எரைசர்னு செப்பல் அவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்து தன்னோட மிச்ச சம்பளத்தையும் அந்த மாணவர்களுக்கு செலவழிக்காங்க டிரான்ஸ்ஃபர் எத்தனையோ திருப்பு வந்துச்சு வேண்டான்ட்டாங்க இங்க உள்ளவங்க எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் வாங்கி நீ கீழே வா எதுக்கு இப்படி கஷ்டப்படுறேன்னு வேண்டான்ட்டாங்க ஏன் தெரியுமா இந்த உலகம் ரொம்ப பெருசு அதை நான் பார்த்துட்டேன் இந்த மலைவாழ் கிராம பிள்ளையோட பார்க்கணும்னு சொல்லி அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது வேற யாருங்க எங்க சித்தப்பா தாங்க அப்படி வேலை பார்க்காங்க அதாங்க சொல்றேன் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு பலம்மல்லாக படுத்துட்டு குப்பையில கையை கால ஆட்டுது அப்படின்னா மழை வந்துடும்
சொல்ல நம்ப மாட்டீங்க. அரை மணி நேரத்துல எங்க இருந்து வந்துச்சோ தெரியல, கொட்டி தீந்துருச்சு மழை. அந்த மாதிரி மிருகங்கள் பறவைகளை வைத்து வானத்தை பார்த்து நாம் சொல்ல பழைய மிகப்பெரிய ஆட்கள் நம்ம ஆளுகள்லாம். ஒரு மாணவன்கிட்ட அஞ்சும் ஏழும் எத்தனைன்னு கேட்டா அவன் ஒன்னு ரெண்டு மூணு அப்படி கூட்டி பன்னெண்டுன்னு சொல்லிடுவான். அதே கொஸ்டின்ல கொஞ்சம் வித்தியாசமா ஏழும் அஞ்சும் எத்தனைன்னு கேட்டா அவன் அதே மாதிரி தான் ஒன்னு ரெண்டு மூணு அப்படி கூட்டி பன்னெண்டுன்னு சொல்லிடுவான். ஒரே கொஸ்டினை மாத்தி கேட்டா கூட ஆன்சர் பண்ண தெரில. அதனாலதான் சொல்றேன், இன்றைய கல்விமுறை பலவீனம்னு. அந்த காலத்துல ஆசிரியர்களை பார்த்து மாணவர்கள் பயந்து ஓடுவாங்க. ஆனா இப்போ மாணவர்களை பார்த்து ஆசிரியை பயப்படுறாங்க. ஒரே வழிதான், போகவே முடியாது, செவரையை குச்சி உள்ள வரணும். ஆனா இப்ப எல்லாம் மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுகின்ற காலம் ஆயிடுச்சு. களி முத்திருச்சு போல இருக்கு. தமிழ்நாட்டில் ஒன்பதாவதுல ஒன்பதாம் பாடத்தை படிக்காம பத்தாம் பாடத்தை படிச்சுட்டு பத்தாப்புல 490க்கு மேலே மார்க் எடுத்துட்டு 11ஆப்புல ஒரு நல்ல குரூப்பாக ஆயிடுச்சு. சேர்ந்து 11ஆப்புலேயும் 11ஆம் பாடத்தை படிக்காம 12ஆம் பாடத்தை படிச்சுட்டு 12ஆப்புல ஒரு நல்ல கட்டாபமாக எடுத்து அதுக்கடுத்து ஒரு நல்ல காலேஜாக பார்த்து சேர்ந்து அந்த காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வெளிநாட்டில் 40,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்கு போய் சுத்தி இருக்கவன் எதிர இருக்கவன் யாரும் தெரியாம ஒட்டும் உறவும் இல்லாம ஜன்னல் வழியாவே உலகத்தை பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு அதே 40,000 ரூபாய் சம்பாதிக்க ஒரு பொண்ணை பார்த்து ரெண்டு பேர்த்தும் கல்யாணம் முடிச்சு வச்சு திருநெல்வேலி திருச்செந்தூர் ரோட்ல ஒரு இடம் வாங்கி அங்க ஒரு வீடு கட்டி ஒரு ஊஞ்சல் போட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு குழந்தை பிறந்து அதை படிக்க வைக்க கடன் வாங்கி லோன் வாங்கி அல்லல் பட்டு சாவுறதுக்கு இன்னைக்கா சத்துலாம். ஒரு மாணவங்கிறவன் தாய்க்கு நல்ல மகனா, மனைவிக்கு நல்ல கணவனா, தன்னுடைய குழந்தைக்கு நல்ல அப்பாவா, பேரனுக்கு நல்ல தாத்தாவா, முதலாளிக்கு நல்ல தொழிலாளியா இருந்து சரித்திரம் படைக்கணுமே தவிர இப்படி சாக கூடாது. இப்ப படிச்ச மருத்துவர் எல்லாருமே புதுசா மருந்த கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா நோயை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் டெங்குன்னு ஒன்று வந்தது, அதுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா என் தாத்தை கண்டுபிடிச்ச நிலையம்பு கசாயத்தை இளநீரை பப்பாளி தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் கல்விமுறை எங்கேயா போச்சு? இப்போ நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தவங்க கூட அவங்களோட அறிவை தீவிரவாதிக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இதுக்கு காரணம் உங்களோட கல்விமுறை தானே. எங்களுக்கு சமமாக சீரோட தாரீங்களா? அதே மாதிரி சமமான கல்வியை தாங்க. எங்களை மாதிரி இருக்க வேற சீராக்குங்க, நாங்க இந்திய தேர வல்லரசாக்கும். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமிலாவோர் உருண்டையும் உருளுதடி. இந்த உருண்ட உருள்தை எல்லாரும் நிச்சயமா ஃபீல் பண்ணியிருப்போம். எப்போ தெரியுமா? டெய்லி குண்டும் குழிமா உள்ள ரோட்ல போகும்போதும் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது தான் இதை யாரும் மறுக்க முடியுமா, ஃபீல் பண்ணாதவங்க தான் இருக்க முடியுமா. இதைத்தான் சொல்கிறேன் அரசாங்கம் பலவீனம்னு. இன்னைக்கு இதே இந்த திருநெல்வேலியில் கலெக்டர் ஆஃபீஸில் கந்து வெட்டி கொடுமையால் 4 அப்பாவி தீவுங்கள் செத்து போயிட்டாங்க. அதுலேயும் கொடுமை என்னன்னு தெரியுமா? அந்த 3 வயசு குழந்தை தன் கையில் வச்சிருந்த தின்பண்டத்தோடு எரிஞ்சது தான். கந்து வெட்டிக்கு தடைன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா? சீனி சக்கரை சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பான் தான் இருக்கு. எதையும் அமுல்படுத்துறது இல்ல. நீங்க நீட் தேர்வு இல்ல, நிலாவில இருந்து கூட ஒரு தேர்வை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அதை எதிர்கொள்ற திராணியும் தைரியமும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உண்டு. அதை விட்டுட்டு ஒவ்வொரு உயிர் பண்ண பிறவும் அறிக்கை விடுறதும் போராட்டம் பண்றதும் மலர் வளை வைக்கிறதும் இதைத்தான் அரசாங்க பலவீனம்னு சொல்றேன். சவ அரசியல் பண்ணாதீங்க, சரித்திர அரசியல் பண்ணுங்க. ஓட்டு கேட்டு வரும்போது என்ன சொல்றாங்க? ஜெயிச்சிட்டா பாலாரும் தேனாரும் ஓடுங்காங்க. அது நடக்கோ இல்லையோ, ஜெயிச்சிட்டா அரசியல்வாதிகள் எல்லாம் செட்டில் ஆயிடுறாங்க, ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் பெட்டில் ஆயிடுறாங்க. நலவெம்பு கஷாயம் வேணுமா வேண்டாமா, நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா, அணு உலை வேணுமா வேண்டாமா, ஜிஎஸ்டி வேணுமா வேண்டாமா.
ஜல்லிக்கட்டு வேணுமா வேண்டாமா ஒரே குழப்பமா இருக்கு சார். இப்படி மக்களையெல்லாம் குழப்பி விட்டுட்டு அரசியல்வாதிகள் எல்லாம் தெளிவாயிடுறாங்க. அதே சமயம் கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டு பக்கம் போயிருந்தாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அதான் தீர்க்கமா சொல்றேன் அரசாங்கம் பலவீனம்னு. நம்மள மாதிரி மாணவர்கள் அரசியலை தெரியாம இருந்தா அரசாங்கமும் அரசியலும் பலவீனமா தான் இருக்கும். ஆக அரசியல் அறிவோ ஆளுமை படைப்போ. ஒரு மாணவனுடைய வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் காரணமாக அல்லது பலமாக இருப்பது யார்? அதில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய பலம் தனி பலம்தான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம பிரேமா. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த சிஐ பரீட்சையில் இந்தியாவிலேயே முதல் மாணவியாக வந்தது. அவள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவி, ஆனால் வாழ்ந்தது மும்பையில். அந்த குழந்தை என்ன செய்யுமா, அவங்க அப்பா 11 மணி வரை ஆட்டோ ஓட்டிட்டு வருவாராம். வந்தவுடனே இந்த குழந்தை படிக்கணும் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்குமா. அப்போ ஏன் அப்படி நடிக்கிறீங்கன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது அந்த பிரேமா சொல்லியிருக்காங்க, என்னுடைய அந்த தேர்வுக்கான புத்தகங்களை வாங்குவதற்காகத்தான் என்னுடைய தந்தை வந்து 11 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு வராரு. அப்புறம் நான் முழிச்சிருந்தா எனக்காக அவரும் முழிச்சிருப்பாரு. அதுக்காகத்தான் என் தந்தை உறங்குவது வரையில் நான் உறங்குவது போல நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுதான். அந்த குழந்தையினுடைய அந்த வெற்றிக்கு அடிப்படையான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்தது அவர். பலகீனம்ங்கிறது கூட பலம். எப்படின்னா ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட கொலைகளை ஒரு வித வித்தியாசமான முறையில் கொலை செய்து அதற்காக தண்டனை அனுபவிக்கும் போது நீதிபதி கேட்குறாராம், உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்ட உடனே, என்னுடைய அம்மாவை நான் ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னானான். அம்மாவை பார்க்கணுமா, ஆஹா இவ்வளவு கொலை பண்ணினவனுக்கு அம்மா மேலே இவ்வளவு ஆசையா அப்படின்ட்டு அம்மாவை வரவழைச்சிருக்காங்க. ஆனால் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா, அம்மா வந்தவுடனே முகத்தில் காரி உப்பிட்டான். உடனே நீதிபதி சொன்னாரா, நீ இவ்வளவு ஆசையாக அம்மாவை கேட்டேன்னு தானே அம்மா வர சொன்னேன், எதுக்கு காரி துப்பறினு? உடனே அவன் சொல்லியிருக்கான், நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மட்டும் எங்கள் அம்மா நான் பென்சில் திருடிட்டு வரும்போது ரப்பர் திருடிட்டு வரும்போது என்னை திருத்தி இருந்தாங்கன்னா நான் ஒரு மாணவனாக வேற மாதிரி ஆயிருப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு திருடனாகி ஒரு கொலையாளி ஆகிட்டேன், அதுக்கு என்னுடைய தாய் தான் காரணம்னு சொன்னான்னா ஒரு பெற்றோருடைய பலம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடித்தளம் தான் பெற்றோர்கள். அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கட்டாயம் அதிலிருந்து முளைத்து வரக்கூடிய அந்த கட்டடமும் நல்லா இருக்கும். அடி வேர் நல்லா இருந்ததுன்னா மேலே இருக்கிற மரம் கிளை இலை இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ பெற்றோர் வந்து பலம். 11ஆம் கிளாஸ் படிக்கிறேன். என்னோட ஆசை நான் நல்லா படித்து இந்திய இராணுவத்துக்கு போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. இதை எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா கிட்டேயும் சொல்ல போவேல. எங்கள் அம்மா சொன்னாங்க, அக்கா இன்னும் 3 வருஷம்தாம்மா நம்ம கூட இருப்பா, அவள் காலேஜ் முடித்து 1 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், நீயாவது என் கூட கொஞ்ச நாள் இரிமா, உள்ளூர்லேயே ஏதாவது வேலை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், என்னோட ஆசையெல்லாம் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான், அதனால நான் போலீஸ் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொன்ன மொதல் பதில், அதுக்கு உன்னை எங்கம்மா சேர்க்கணும், உனக்கு என்ன புக்கு வாங்கி தரணும்னு தான் கேட்டாங்க. இப்படிப்பட்ட பெற்றோர் பலன் தான். சென்னையில் ஒரு இடத்துல ஒரு பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட போய் சொன்னிச்சான், அப்பா எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைன்னு. அப்போ அந்த அப்பாவுக்கு வந்து நம்மளை மாதிரி வேலை பார்க்க முடியாது, ஒரு கையும் ஒரு காலும் கிடையாது, அவர் ஒரு ஊனமுச்சவர். அப்போ கூட பிச்சை எடுத்து தன்னோட பொண்ணை ஐஏஎஸ் படிக்க வச்சாரு. அந்த பொண்ணுக்கு பலம் அவங்க அப்பா தான். நிவேதாங்கிற ஒரு பிளஸ் டூ படிக்கிற மாணவி வேலுங்கிற இடத்துல 8 தடவை பழு தூக்குற போட்டியில் தங்க பதக்கம் வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு சொன்னிச்சு,
எட்டு தடவை நான் தங்க பதக்கம் வாங்கினதுக்கு எட்டாம் கிளாஸ்ல இருந்தே இதை நான் கத்துக்கிறேன். இதுக்கு முத முத காரணமா இருந்தது என் அப்பாவும் என் அம்மாவும் தான். இப்படி பல மாணவர்களை சிகரந்தோட வைக்கிறது எங்க பெற்றவங்க தான். நியூசிலாந்துல ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு முத குழந்தை பிறக்கல, அந்த பையனுக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் சுரக்கவே இல்லையா. ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாவது குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு எல்லா தாய்மார்களை விட 10 மடங்கு அதிகமாக தாய்ப்பால் சுரந்துச்சான். அப்போ அந்த தாய் நினச்சாலாம் என் குழந்தை பட்ட கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாது, அதனால் அங்கே எத்தனையோ தாய்மார்கள் தான் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாமல் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தன்னோட வாழ்க்கையில் தினமும் 10 மணி நேரம் செலவழித்து அந்த தாய்ப்பாலை சேமித்து கொடுக்குறாளே, ஒரு தாய்க்கு தான் தன்னோட பிள்ளை வழி தெரியும். அதான் சொல்கிறேன் பெற்றோர்கள் பலம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 27 வயசில் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து நம்மளை மாரி அவனால் எதுவும் பண்ண முடியாது. அவன் ரோட்டில் போனால் அவனை பார்த்து 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, 4 பேர் அவனை அடிப்பாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவேன். அப்போ கூட எங்கள் அத்தை சொல்லுவாங்க, கடவுள் எனக்கு இவனையும் ஒரு வரமாக நினச்சி பாத்ரூம் கூட இல்லாத ஒரு வீட்டில் 6 வயசு குழந்தைக்கு ஒரு தாய் எப்படி பார்ப்பாளோ அதே மாதிரி பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து பாத்ரூம் கூட்டு போகிற வரைக்கும் ஒரு தாய் பார்க்கானா, அதான் சொல்கிறேன் பெற்றோர்கள் பலோன்னு. ஒரு நாள் நான் ஸ்கூல்லேருந்து பேங்க் வர போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்போது ஒரு மணி இருக்கும், நல்ல உச்சி வெயில், ஒரு பெரிய பில்டிங்கு. அந்த பில்டிங் மேலேருந்து ஒருத்தர் கீழே கயிறை போடுறாரு, கீழே ஒருத்தர் தான் உசுர கையை பிடிச்சிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாரு. அப்போ நினச்சேன், ஐயோ 10 நிமிஷம் கரண்ட் போனாலும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, உசுர கையில் பிடிச்சிட்டு ஒரு மைனி உச்சி வெயில் இப்படி பெயிண்ட் அடிக்காரேன்னு நினச்சிட்டு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே நின்று பெயிண்ட் அடித்தது எங்கள் அப்பான்னு. ஏன் எதுக்கு, நான் நல்லா இருக்கணும், என் அக்கா நல்லா இருக்கணும், நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக தான் உசுரை கையில் பிடிச்சிட்டு பெயிண்ட் அடித்தாரு. அந்த அப்பா தாங்க எங்களுக்கு பலமாக நின்னார். அதான் சொல்கிறேன் பெற்றோர்கள் பலம்னு. இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர், கைபேசி எண் 9787779808, 9994782254. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444222552234.